இது வேற யாருக்கா சொல்லியிருந்தா கூட நம்ம இந்த டெம்பரமெண்ட் லூஸ் பண்ணுறோம், இல்லாட்டி அண்ணாமலை அவர்கள் வந்து இப்படி சொல்லியிருக்க வேணாமோன்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் பிடிஆர் அப்படிங்கிறதுனால இது சரியும் தான் நான் பார்க்குறேன். நாங்களாம் யார் தெரியுமா, நீ யாரு, நீ என்ன பண்ணிட்டு வந்துட்ட, நாங்களாம் இத்தனை வருஷம், நாங்கள் எங்கள் அப்பா தாத்தா, இந்த மாதிரி பதிலடி கொடுத்தாதான் பிடிஆர் அவர்களுக்கு வந்து உணர்வா பப்ளிக்கா இந்த மாதிரி ஹியூமிலியேட் பண்ணா அவர் வந்து இத்தனை நாளா இத்தனை வருஷமா. அண்ணாமலையோட கேரக்டர் வந்து இப்படிதான், இல்லாட்டி அவர் வந்து டெம்பரமெண்ட் லூஸ் பண்ணிட்டாரு, கோவப்பட்டு போட்டாருங்கிறத நான் பார்க்கல. யார்கிட்ட எப்ப அது எப்ப பார்த்தாலுமே கோவப்பட்டாலுமே அதுக்கு வந்து வேல்யூ இருக்காது, அந்த கோவத்துக்கு கூட ஒரு வேல்யூ இருக்கணும். நீங்க வந்து எப்போதுமே கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கோவக்காரங்கன்னு சொல்லிடுவாங்க. சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். நேற்று அண்ணாமலை போட்ட ட்வீட், அதுவும் யாரை பற்றி போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அவருடைய தாத்தா வந்து மெட்ராஸ் மாநிலத்துக்கு முதலமைச்சராக இருந்திருக்காரு, அவருடைய அப்பா அவர்கள் வந்து அண்ணா பீரியட்லேயும் கலைஞர் பீரியட்லேயும் வந்து மினிஸ்டராக இருந்திருக்காரு, அவர் இப்போது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லை, பல யூனிவர்சிட்டியில் பல டிகிரி வாங்கியிருக்காரு, பெரிய பெரிய கம்பெனிலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. டிராவிடன் மாடலோட ஃபிலாசபியே இவர் தான், மிஸ்டர் பிடிஆர் வந்து பற்றி தான் பேசுகிறோம். அவரை வந்து அண்ணாமலை நேத்தி வந்து என் செருப்பாக இருக்கிறது கூட சமானம் இல்லை அப்படின்னு சொல்லி டைரெக்டாக ட்வீட் போட்டிருக்காரு. ரெண்டு விதமான பார்வை இருக்குது. ஒரு பார்வை வந்து அண்ணாமலை அடிச்சிட்டாரு, பிடிஆருக்கு இதுதான் கரெக்டான மோடு அப்படின்றாங்க. இன்னொரு சில நபர்கள் வந்து அண்ணாமலைகிட்ட பிடிச்சதே அந்த டிசிப்ளின் தான், இந்த இடத்துல அவர் வந்து அந்த டெம்பரமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணது தான் நமக்கு இன்றைக்கி நம்மளோட வந்து பிஆர் ஸ்ரீனிவாசன் சார் வந்திருக்காரு. சாரை வெல்கம் பண்ணுவோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நேற்று நீங்கள் போட்ட ட்வீட் வேறு ரொம்ப வைரலாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நீங்கள் போட்ட ட்வீட் வந்து அவர் பண்ணது கரெக்டு தான்ற மாதிரி தான் இருந்தது, ஸ்ட்ரைட்டாகவே இருந்தது, 100% ஒளிவு முறையெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக இருந்தது. பட் இன்னொரு சில பேர் வந்து அண்ணாமலை டெம்பரமெண்ட் மிஸ் பண்ணுறாரான்ற ஒரு பயமும் இருக்குது. ஒரு ஏன்னா தொடர்ந்து வந்து மாற்றத்தை எதிர்பார்க்கும் மக்களுக்கு வந்து ஒரு 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 பின்னோக்கி பார்க்கும்போது ஏதாவது பண்ணி டெம்பரமெண்ட் யூஸ் பண்ண வைக்கிறாங்க அந்த மீடியான்ற மாதிரி ஆகிடுது. ஆனால் இந்த வாட்டி வந்து மினிஸ்டரே ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, டெம்பரமெண்ட் லூஸ் பண்ணுறதுன்னா அது எப்போ நம்ம அப்படி அந்த மாதிரி ஒரு டிசிஷனுக்கு வருவோம், கன்க்ளூஷனுக்கு வருவோம்னா, இது ஒரு ஃப்ரீக்வெண்ட் அக்கரன்ஸாக இருக்கணும், இல்லாட்டி ஃபஸ்ட் டைம் யாராவது ப்ரொவோக் பண்ணாலே இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறது அப்படி தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, எனக்கும் இது பிடிக்கும். என்னென்னா ரியாக்டுக்கும் ரெஸ்பாண்ட், ரியாக்ட் ரெஸ்பாண்ட் ரெண்டும் இருக்குது. ரியாக்ட் பண்ணுறது தான் அந்த ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்டில், இம்மீடியட்டாக யாராவது திட்டினாலோ, யாராவது கேள்வி கேட்டாலோ, யாராவது ஏதாவது ஒன்று ப்ரொவோக் பண்ணாலோ, இம்மீடியட்டாக நம்ம திருப்பி அடிக்கிறது பேர் ரியாக்ஷன். ரெஸ்பாண்டுங்கிறது, ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதுங்கிறது நீங்கள் வந்து நிதானமாக யோசித்து தான் நீங்கள் ஒரு பதில் கொடுப்பீங்க, அதுக்கு பேர் ரெஸ்பான்ஸ். ஸோ அண்ணாமலை அவர்கள் இது ரெஸ்பான்ஸாக தான் கொடுத்துருக்காரு, தவிர ரியாக்ட் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் பிடிஆர் ட்வீட்டே எப்போ வந்துச்சுன்னு நமக்கு தெரியும், அது இம்மீடியட்டாக அடுத்த நிமிஷமே 5-10 நிமிஷத்தில் ஏதாவது பேசியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. ஸோ அவர் தெளிவாக தீர்க்கமாக யோசிச்சு தான் முடிவு எடுத்து தான் இப்படி பண்ணணும்னு நினச்சி தான் பண்ணியிருக்காரு. ஸோ ஹி ஹஸ் ரெஸ்பாண்டட் அப்ராப்ரியேட்லி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது வேறு யாருக்கா சொல்லியிருந்தால் கூட நம்ம இந்த டெம்பரமெண்ட் லூஸ் பண்ணுறோம், இல்லாட்டி அண்ணாமலை அவர்கள் வந்து இப்படி சொல்லியிருக்க வேணாமோன்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் பிடிஆர் அப்படிங்கிறதுனால இது சரின்னு தான் நான் பார்க்குறேன். இது பிடிஆருங்கிறனால தான் சரின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா பிடிஆருக்கு வந்து என்ன மாதிரி ஒரு நினைப்பில் இருந்திருக்கு, பேரை சொல்லக்கூட நான் மாட்டேன், ஆட்டுக்குட்டியோட அந்த சிம் இதை போ இமோஜி எப்போதுமே போட்டு பண்ணுறது. அப்போ பிடிஆர் வந்து எப்படி அண்ணாமலை வந்து நடத்துகிறார், அது மொத தடவை போடும்போதே அண்ணாமலை இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காரான்னு கிடையாது. எத்தனையோ தடவை எல்லா ட்வீட்லையும் இந்த மாதிரியே போட்டுட்டு அந்த ஒரு மேட்டின்மைத்தனத்தோடு, நாங்களாம் யார் தெரியுமா, நீ யார், நீ என்ன பண்ணிட்டு வந்துட்டேன், நாங்களாம் இத்தனை வருஷம், நாங்கள் எங்கள் அப்பா தாத்தா, இந்த மாதிரி அப்படின்னு அந்த 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 தாட் ப்ராசஸ்லேயே அந்த நினப்பிலே இருந்துக்கிட்டு இதே மாதிரி வந்து ஒரு கொச்சைப்படுத்தி ஒரு இண்டிவிஜுவலை வந்து ஒரு ஒரு நீங்கள் வந்து ஒரு கட்சி, உங்களுக்கு அந்த கட்சி கூட கொள்கை வேறுபாடு இருக்கலாம், அந்த தலைவர்கள் கூட கொள்கை வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து ஒரு அந்த கட்சியோட மாநில தலைவருங்கிற ஒரு விஷயம் கூட உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு ஒரு மனிதன், உங்களுக்கு ஒரு அரசியலில் இருக்கிற உங்களோட ஒரு பியர், ஒரு கலீக், வேறு கட்சியில் இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கா, எதுக்குமே மரியாதை கொடுக்க வேணாம். ஆனால் ஒரு சக மனிதனாக நீங்கள் வந்து பார்த்து அந்த மாதிரி ஒரு ட்வீட்டை போடணும்ல, அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ட்ரீட் பண்ணணும்ல. அந்த மாதிரி பிடிஆர் அவர்கள் அண்ணாமலையோ சரி, இல்லாட்டி வேறு மற்றவர்களையும் சரி, எப்படி ஒரு அந்த மாதிரி கூட ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்காம எல்லாமே ஒரு லென்ஸில் பார்க்குறது, ஒன்று பார்ப்பனராக இருந்தால் ஜாதி அந்த பார்ப்பனர் துவேஷத்தோடு பேசுறது, ட்வீட் பண்ணுறது, பெண்ணாக இருந்தாலும் அந்த மாதிரி ட்வீட் போட்டதெல்லாம் நமக்கு தெரியும்.
நூலை நூலை போட்டு இந்த மாதிரி பண்ணுறது, நூல்னு அந்த இமோஜி அந்த சிம்பிளை போட்டு பண்ணது, இல்லாட்டி வேறு யாராவது பாஜகவை சார்ந்தவர்களாக இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆள், இந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து மந்திரியாக இருக்கிறதே தமிழ்நாட்டுக்கு அவமானம். ரிப்பீட்டடாக ட்வீட்ஸ்லேயும் சரி, ப்ரெஸ் இல்லாட்டி மீடியா சந்திப்புலேயும் சரி, தன்னுடைய சொந்த புகழாரம் தன்னை வந்து போற்றி போற்றின்னு பேசிக்கிறது பாடிக்கிறது இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து எப்படி நடத்தணுமோ, என்ன மாதிரி ட்வீட் போடணுமோ அப்படி தான் போட்டிருக்கார். இது பெட்டர் லேட் தேன் நெவருங்க தான் நான் பார்க்குறேன். இல்லை போகாமல் இருந்தது இப்போயாவது அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டார். பிடிஆரோட அவர்களுடைய ஈகோவை வந்து இது வந்து குத்துன்னு நான் நம்ம கண்டிப்பாக நினைக்கிறேன், நம்புகிறேன். அப்படி குத்துறது சரின்னு தான் நான் பார்க்குறேன். நல்லது, ஒரு பாயிண்ட் நல்லது, கண்டிப்பாக நல்லது. இது மாதிரி கொடுத்தா, பதிலடி கொடுத்தாதான் பிடிஆர் அவர்களுக்கு வந்து உணர்வார். பப்ளிக்காக இந்த மாதிரி ஹியூமிலியேட் பண்ணால், அவர் வந்து இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக எல்லாரையுமே பப்ளிக்காக ட்வீட்ஸில் வந்து எப்படி ஹியூமிலியேட் பண்ணிகிட்ருக்காரு, எப்படி அசிங்கப்படுத்திகிட்ருக்காரு, எந்த மாதிரி ஒரு லென்ஸில் பார்த்துட்ருக்காரு நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி திருப்பி கொடுத்தது தான் சரியான போக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அதனால் இது பிடிஆர் அப்படிங்கிற ஒரு பர்சனுக்காக அண்ணாமலை அவர்கள் போட்ட ட்வீட்டுன்னு தான் நான் பார்க்குறேன். இது அண்ணாமலையோட கேரக்டர் வந்து இப்படி தான், இல்லாட்டி அவர் வந்து டெம்பரமெண்ட்டை லூஸ் பண்ணிட்டாரு கோவப்பட்டு போட்டாருங்கிறத நான் பார்க்கல. கால்குலேட்டடாக ரெஸ்பாண்ட் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கார். யாருக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி சரியாக தான் கொடுத்துருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு ஜெயலலிதா பாணி அடி தான் நினைக்கிறாங்க சார். இது ஆமாம் அந்த மாதிரி ஒரு பாணி, அந்த அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் வந்து முன்னாடி நம்ம பல பேட்டிகளில் பேசியிருக்கோம். இந்த மாதிரி அண்ணாமலை அவர்களுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட் மக்களை ஈர்க்கக்கூடிய சக்தி அவருக்கு இருக்குது. மக்கள் ஏன் கவரப்படுறாங்க அப்படின்னா, இந்த அக்ரெஷன் யார்கிட்ட எப்போ அது எப்போ பார்த்தாலுமே கோவப்பட்டாலுமே அதுக்கு வந்து வேல்யூ இருக்காது. அந்த கோவத்துக்கு கூட ஒரு வேல்யூ இருக்கணும். நீங்கள் வந்து எப்போதுமே கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கோவக்காரங்கன்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் ஒரு இப்போ எல்லாருமே நீங்கள் சொல்கிற மாதிரி சில பேர்லாம் சொல்கிறாங்களா, அண்ணாமலை வந்து இங்கே டெம்பரமெண்ட்டை லூஸ் பண்ணுறப்பட்டு அது ஒரு கன்சர்னில் சொல்கிறாங்க. பட் ஸோ அந்த மாதிரி அண்ணாமலை அவர்களே இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போதே அப்போ தெரியும் அந்த கோவத்துக்கு வேல்யூ இருக்குது. நார்மலாக இப்படி ரியாக்ட் பண்ண மாட்டார், இந்த மாதிரி ட்வீட்ஸ் போட மாட்டார், யாருமே பர்சனல் அட்டாக் பண்ண மாட்டார். இந்த மாதிரி இது பண்ணாத ஒருவர் இப்படி தள்ளப்பட்டிருக்காரு, இப்படி பண்ணுறாருன்னா அப்போ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அப்போ அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நியாயம் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் ஜெயலலிதா அவர்கள் வந்து யார் எப்போ ஒரு அந்த இதெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு தான் கடைசியில் ஒரு அந்த மாதிரி ஒரு அக்ரெஷனோடு அடிப்பாங்கங்கிறது அந்த மாதிரி தான். ஸோ அதே மாதிரி இதுதான். ஸோ அந்த காரணத்துக்கு தான் எப்படி டிஎம்கேவை ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணணும் அப்போஸ் பண்ணணுங்கிற ஒரு லீடர் வந்து ஜெயலலிதா எப்படி இருந்தாங்களோ, மக்கள் அதனால் ஜெயலலிதா அவர்களுக்கு வாக்களித்தார்களோ, மக்கள் கவரப்பட்டார்களோ, அதே மாதிரி வந்து அதிமுக இப்போ யாருமே இந்த மாதிரிலாம் பேசுகிறதோ இது மாதிரியோ கிடையாது. அந்த ஸ்டேச்சரும் இல்லை. ஸோ அவங்க வந்து பங்காளிங்கிறாங்க அசம்பிளியில் மாற்றி புகழ்ந்துக்கிறாங்க திடீர்னு நாங்கள் பங்காளிங்க பகையாளிகள் தானே திமுக அதிமுக சொல்லுது. ஸோ மக்களுக்கு வந்து அப்போ அந்த திமுக மேலே ஒரு கோவத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு 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 சேனல் தேவைப்படுது, ஒரு லீடர் தேவைப்படுறாங்க. அது அடுத்த அண்ணாமலை அவர்களை எப்படி ஜெயலலிதா அவர்கள் இருந்தோம் அந்த மாதிரி இப்போ இருக்காங்க. ஸோ அதனால தான் அண்ணாமலைக்கு அந்த அவ்வளோ பெரிய ஃபாலோயிங் வருது. ஓகே சார், தங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி.